அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள். இன்றைய நாட்கள் 6 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகள் பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றிய பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் பார்க்கலாம். இன்றைய நாட்கள் 18 தமிழக பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக இன்றைய நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் 6 மாவட்டங்கள் என்ன என்பது தற்போது பார்க்கலாம். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய 6 மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று நாளை முதல் வரக்கூடிய 23 வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டித்திருக்கும் என தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அதே போன்று இன்றைய நாட்கள் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்பதால் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 6 நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக வரக்கூடிய 23 வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இன்றைய நாட்கள் தமிழகத்தில் அதிகபட்சமாக 39°C அளவிற்கு வெயிலின் தாக்கம் இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். பல்வேறு இடங்களில் காலை 11 முதல் மாலை 4 வரை இயல்பை விட 2 முதல் 4 செல்சியஸ் அளவிற்கு கூடுதலாக வெப்பம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியுடன்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 37 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26°C வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் மற்றும் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை வட ஆந்திர கடலோர பகுதி மற்றும் அதனையொட்டிய மத்திய வங்கடல் பகுதி, வடக்கு மற்றும் வடமேற்கு வங்கடல் பகுதி, அதனையொட்டிய வடகிழக்கு வங்கடல் பகுதியில் இன்றைய நாட்கள் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் ஏடியடியே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.